அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். இப்போ குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி 20/11/2021 அன்னைக்கு குரு பகவான் கும்பராசிக்கு போகிறார். இந்த கும்பராசிக்கு போகும்போது மிதுன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. யாருக்குமே ஒரு குரு வேணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு குரு இருந்தால் தான் அந்த வித்தை முழுமையடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குரு பகவான் மங்களக்காரகன். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல வரும்போது குரு பலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடங்களில் பார்க்கும்போதும் குரு பலன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஜாதகத்தில் எடுத்தோடனே குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஒரு கல்யாணத்துக்காகட்டும், ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்காகட்டும், ஒரு வீடு கட்டி ஒரு புண்ணியாஜனை ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை ஒரு குழந்தை பிறப்பைக்காகட்டும், குழந்தை பிறப்பு தாமதமாக இருக்கு, எங்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்கள், எப்போ குழந்தை கிடைக்கும் அப்படின்னு தான் நம்மளை முதல்ல கேட்பாங்க. சரிங்களா? அப்போ பணம், யான் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருக்கேங்க, எனக்கு பணம் வரமாட்டேங்குது, குரு பகவான் எப்படி இருக்காரு, எனக்கு அந்த பணம் வருமா, நான் பெரிய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த பெரிய பணத்தை நான் சம்பாதிக்க முடியுமா, ஒரு மதிப்பு மரியாதையை நான் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன், அந்த மதிப்பு மரியாதை எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரகன் யாருன்னா நம்ம குரு பகவான் தான். அப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த கேட்ட அனைத்து விஷயங்களுமே மிகச்சிறப்பாக நடக்கும். சரி, ஜாதகத்தில் நமக்கு வலிமை இல்லை, அப்படியே தான் இருக்குமா குரு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. கோச்சாரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் போகும்போது குரு பகவான் ஒவ்வொரு பலன்களை கொடுத்துட்டு போவார். அப்படி போகும்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு வர்றார். அப்போ 9ஆம் இடத்துக்கு குரு வரும்போது உண்மையாலுமே பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். தந்தை செய்த புண்ணியத்தை அனுபவிக்க வரீங்க. இப்போ இந்த 9ஆம் இடத்துல குரு இருக்கும்போது வாழ்க்கையில் இந்த 1 வருஷ காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். எப்படி? உங்கள் ராசியை, 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ அதிகப்படியான பலன்கள் கிடைக்கக்கூடியது யாருக்குன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தான். இதுவரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனியால் பிரச்சனை, அஷ்டம குருவால் பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் இந்த மிதுன ராசிக்காரங்க ரொம்ப போராடி இருப்பீங்க இந்த 1 வருஷ காலகட்டம். அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரி தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வர்ற. 9ஆம் இடம் என்பது அப்பா செய்த புண்ணியம். அப்பா சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம்னா அப்பா செஞ்ச பாவத்தையும் நம்ம தான் அனுபவிக்கணும், அதே சமயம் அப்பா செஞ்ச புண்ணியத்தையும் நம்ம தான் அனுபவிக்கணும். அப்போ தந்தை மூலமாக இவர்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும், உயர்கல்வி நல்லா இருக்கும், வெளிநாடு வெளிதூர பிரயாணங்கள் நல்லா இருக்கும், வெளிநாட்டு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும், அதே மாதிரி ஆராய்ச்சி கல்வி படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆராய்ச்சி கல்வி படிப்பாங்க. ஏன்னா இந்த குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால இந்த ராசிக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நல்லதே நடக்கும். உங்களோட எண்ணங்கள் எல்லாமே இப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப ஒரு அழகாயிடும். ஒரு உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை தேடுற அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த எண்ணங்களை வளர்த்தி விட்டுருவார். இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு திருமணமாகட்டும், ஒரு குழந்தை பாக்கியமாகட்டும், ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதாகட்டும், இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும். திருமண காரியங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதே சமயம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களோட முயற்சிகள் எல்லாமே பலனளிக்கும், உங்களோட எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும், உங்கள் சகோதரி சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவங்க மூலமா ஒரு ஆதாயம் கிடைக்கும்,
ஒரு சிறு தூர பிரயாணங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும். சூரியன் வீட்டை பார்க்கறதுனால ஒரு கௌரவ அந்தஸ்தை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை பார்க்குறார். அப்போ புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்தை ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். இது வரைக்கும் குழந்தையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கட்டாயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் கட்டாய குழந்தை பிறக்கும். குழந்தைகள் மூலமாக நல்ல வளர்ச்சி அடைவீங்க. அதே சமயம் குழந்தைங்களுக்காக ஒரு நல்ல ஒரு ஈடுபாடோடு செய்வீங்க. குழந்தைங்களுக்கு ஒரு சுபகாரியங்கள் பண்ணுறது நடக்கும். குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்ணுறது நடக்கும். அதே சமயம் குழந்தைங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை நீங்கள் செய்ய முடியாமல் இது வரைக்கும் இருந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருந்தாலும் கூட கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பிறக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லாயிருக்கும். குலதெய்வ அனுகிரகம் நல்லாயிருக்கும். குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்குங்க. முதல்ல அதுதான் முக்கியம். இப்போ ஐந்தாம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்கள் முன்னோர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. அதுதான் இந்த காலகட்டங்களில் நடக்கும். அதே சமயம் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் 4ஆம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் போகிறார். இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் போகும்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் போகிறார். அப்போ 6ஆம் இடம் என்பது என்னங்க? வெற்றி, வேலை. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து தோல்வியை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் எந்த விஷயம் எடுத்தீங்கனாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஒரு நல்ல வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த காலகட்டங்களில். அதே மாதிரி வேலையாட்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சுமூகமாக நீங்கள் நினச்ச மாதிரி வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு நிறைவு கிடைக்கும், ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும். 11ஆம் இடம் என்பது லாபம். நீங்கள் எதெல்லாம் நீங்கள் லாபம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட எண்ணங்கள் ரொம்ப நிறைவேறும், ஆசை நிறைவேறும், திருப்தியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த காலகட்டங்கள் மிதுன ராசிக்காரங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல, இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நாங்கள் போட்டிருந்தோம் எதுவுமே எங்களுக்கு வளர்ச்சி இல்லைன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 6, 11ஆம் இடத்தோட நட்சத்திரத்தில் போகிறார், அவிட்டு நட்சத்திரத்தில். அப்படிங்கும்போது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும், ஃபைனான்ஸ் நல்லாயிருக்கும். ஒரு சீட்டு போட்டிருந்தீங்கன்னா அதன் மூலயமா நல்ல லாபத்தை பெறலாம். நண்பர்கள் மூலயமா ஆதாயம் கிடைக்கும். இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் 17ஆம் தேதியிலேருந்து மாசி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் சதய நட்சத்திரத்தில் போகிறேன். அப்போ சதய நட்சத்திரம் என்பது ராகுவோட நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போகிறது, வெளிநாட்டு வேலை கிடைக்கிறது, இது எல்லாமே நடக்கும். எப்போ நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இல்லைங்களா? இப்போ 1 வருஷம் குரு பகவானோட பார்வை இருக்குது. ஆனால் எந்த காலகட்டங்களில் நடக்கும் அப்படின்னா ஒரு சில அந்த நட்சத்திரங்களில் போகும்போது குரு பகவான் அந்த வேலை செய்வார். அப்போ சதய நட்சத்திரத்தில் போகும்போது கண்டிப்பாக வெளிநாட்டு வேலையோ அல்லது உயர்கல்விக்கு உண்டான வாய்ப்பையோ கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். அதே மாதிரி மார்கழி மாதம் 17ஆம் தேதியிலேருந்து மாசி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் சதய நட்சத்திரத்தில் போகிறார். அடுத்தது மாசி மாதம் 17ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதியிலேருந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறார். அப்போ குரு பகவான் தன்னோட சுயசாரத்தில் போகிறார். அப்போ இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதிங்களா? அப்போ 7ஆம் இடம் என்பது என்ன? வாழ்க்கை துணை, பார்ட்னர். பார்ட்னர் போட்டு ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த காலகட்டங்களில் பண்ணலாம். வாழ்க்கை துணை மூலமா ஒரு தொழில் அமையும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலமா ஒரு வீடு வாங்குவீங்க. இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். மிதுன ராசிக்கு குரு பகவான் பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பாதக ஸ்தானத்தில் இல்லை. அவர் 7ஆம் இடத்துல இருந்தால் அது பாதகஸ்தானம். இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பாதகங்களை
பெரிய அளவுக்கு பண்ண மாட்டான். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியவே பார்க்குறார், அதனால் பெரிய அளவுகளை பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு சில சங்கடங்களை கொடுத்தாலும் கூட பெரிய அளவுக்கு உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சினால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. அப்போ ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே சமுதாயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களோட திருமணம், அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குமே சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது எப்பன்னா திருமணத்திற்கு பின்னால் தான். அப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பின்னாடி தான் ஒரு தொழில் அமையும். அது இந்த காலகட்டங்களில் எல்லாமே ஒன்று சேர்ந்த மாதிரி அமைச்சிடும். கல்யாணம் ஆனால் உடனே கன்சீவ் ஆயிடுவாங்க, குழந்தை பிறந்துடும். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவான பலன்கள் தான். ஆனால் அவங்க அவங்களோட ஜாதகத்தில் கோச்சாரத்தில் கிரகங்களின் 100% பலனை கொடுக்கணும்னா அவங்கவுங்களோட ஜாதகத்தில் தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த தசாபுத்திகள் வழியாகத்தான் இந்த கோச்சார கிரகங்கள் பலன்களை கொடுக்கும். மிதுன ராசியில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க, எல்லாருக்கும் இந்த பலன்களில் 100% நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அவங்கவுங்களோட ஜாதகத்தில் தசாபுத்திகள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக 100% நடக்கும். தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா 50% கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடந்தே தீரும். இப்போ இந்த மிதுன ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது, புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் அவங்கவங்க ஜென்ம நட்சத்திரம் வரன்னைக்கு ஏதாவது ஒரு குரு பகவான் போய், அதாவது ஆலங்குடி போகலாம், இல்லை திட்டை போகலாம், இல்லை ஏதாவது அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய குரு பகவானோட ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு அதே சமயத்தில் திருநங்கைக்கு நீங்கள் தானம் கொடுக்கணும். அதுவும் குருவாக இருக்கக்கூடிய, அதாவது திருநங்கைகள்லேயே ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு அதிகமாக ஒரு பக்தியோடு இருப்பாங்க, அவங்க குருவாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு தானம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மையே செய்வார். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.